பக்கம் இருக்க உலகில் உள்ள வளர்ந்துவிட்ட நாடுகளில் பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது. பிறப்பு விகிதம் குறைவாக இருப்பது பல நாடுகளில் ஒரு குறையாக சொல்லப்படுகிறது. பிறப்பு விகிதம் குறையும் பொழுது அந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய, அதாவது உழைக்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைகிறது. இந்த மாதிரியாக உலகில் குறைந்த அளவில் பிறப்பு விகிதத்தை கொண்ட நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இதில் ஐந்தாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு தைவான் என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டின் பிறப்பு விகிதம் 1000 பேர்களுக்கு 7.43 இருக்கிறது. 4வது இடத்தில் ஜப்பான் உள்ளது. ஜப்பானில் பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு 7.00 இருக்கிறது. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுவென்று பார்த்தோமாயின் அண்டோரா என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டில் பிறப்பு விகிதம் 6.91 இருக்கிறது. 2வது இடம் வகிக்கக்கூடிய நாடு தென்கொரியா. தென்கொரியாவில் பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு 6.89 என்பது கணக்கு. உலகில் பிறப்பு விகிதத்தில் மிக குறைவான நாடு எதுவென்று பார்த்தோமாயின் மொனாக்கா என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டில் பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு 6.63 ஆக இருக்கிறது. நாம் இறப்பு விகிதத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னர் ஒரு காலத்தில், அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால், உலகில் மருத்துவ வசதிகள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. அதிலும் நமது நாட்டில் மிகவும் மிக மிக குறைவாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நமது நாட்டை பொறுத்த அளவில் தீராத நோய்கள், அதாவது காலரா, அம்மை, வாந்தி பேதி போன்ற தீராத நோய்கள் பாதிக்கும் பட்சத்தில் நமது நாட்டில் உள்ள மக்கள் ஊரையே காலி செய்துவிட்டு சென்றதாகத்தான் சரித்திரம் கூறுகிறது. உலகின் அதிகமான இறப்பு விகிதத்தை கொண்ட டாப் 5 நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இதில் 5வது இடம் வகிக்கக்கூடிய நாடு லித்துவேனியா நாடு. இந்த நாட்டில் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு 13.6 இருக்கிறது. அடுத்தபடியாக 4வது இடம் வகிக்கக்கூடிய நாடு லெசோத்தோ என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டில் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு 14.3 இருக்கிறது. 3வது இடம் வகிக்கக்கூடிய நாடு லித்வியா என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டில் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு 14.6 இருக்கிறது. உலகில் இறப்பு விகிதம் அதிகமான நாடுகளில் 2வது இடம் வகிக்கக்கூடிய நாடு உக்ரைன் என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டில் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு 15.2 இருக்கிறது. உலகில் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ள நாடு எதுவென்று பார்த்தோமாயின் பல்கேரியா என்று சொல்லப்படுகிற நாடு. இந்த நாட்டில் இறப்பு விகிதம் 15.4 இருக்கிறது. அதாவது 1000 பேருக்கு 15.4 இருக்கிறது. உலகில் தற்பொழுது மருத்துவ வசதிகள்
நல்ல முறையில் வளர்ந்து வருவதனால் இந்த இறப்பு விகிதமானது குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தபடியாக நமது நாடு இந்தியாவை எடுத்துக்கொண்டோமாயின் சுதந்திரமடைந்து 75 வருடங்களை கடந்துவிட்டோம். எனினும் ஒரு வருடத்திலாவது நமது நாடு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் உபரி நிலையை அடைந்ததில்லை. இதுதான் நமது நாட்டின் சரித்திரம். எதனால் என்று பார்த்தோமாயின் நமது நாட்டிலுள்ள மக்கள் இறக்குமதி செய்து, அதாவது உணவுப் பொருட்கள், பாமாயில், சூரியகாந்தி ஆயில் போன்ற சமையல் எண்ணெய்களை இறக்குமதி, ஏராளமாக இறக்குமதி செய்கின்ற காரணத்தினால் உலகிலேயே அதிகமான அளவில் பாமாயில் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளை பற்றி, அதாவது டாப் 5 நாடுகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இதில் 5வது இடம் வகிக்கக்கூடிய நாடு இத்தாலி. அது இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பாமாயில் அளவு மொத்த இறக்குமதியில் 4.60%. இதைவிட சற்று அதிகமாக பிலிப்பைன்ஸ் என்று சொல்லப்படுகிற நாடு உலகில் 4வது இடம் வகிக்கிறது. அது இறக்குமதி செய்யக்கூடிய பாமாயில் அளவு 4.93%. இது 4வது இடத்தில் இருக்கிறது. இதைவிட சற்று அதிகமாக அமெரிக்கா பாமாயிலை இறக்குமதி செய்து, அதாவது மொத்த இறக்குமதியில் 8.9% அளவுக்கு இறக்குமதி செய்து 3வது இடத்தில் இருக்கிறது. இதைவிட சற்று அதிகமாக நமது நாடு இந்தியா உலகின் 2வது இடம் வகிக்கிறது. மொத்த இறக்குமதியில் 12.08% அளவுக்கு இந்தியா பாமாயிலை இறக்குமதி செய்கிறது. உலகில் அதிகமான அளவில் பாமாயிலை இறக்குமதி செய்து உலகின் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எதுவென்று பார்த்தோமாயின் சீனா. சீனா 21.76% பாமாயில் அளவுக்கு பாமாயிலை இறக்குமதி செய்து உலகின் முதல் இடத்தில் இருக்கிறது.